இந்தி விழிப்புணர்வு மாநாடு நாங்கள் நடத்துவதன் நோக்கம் இந்துக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இந்த பாரத நாட்டிலே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. ஆனால் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மட்டுமே சலுகைகள் வழங்கப்படுகிறது, இந்துக்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதில்லை. இதே கரூரில் 2005 ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினோம். அதனுடைய நோக்கம் இந்துக்களுக்கும் சம நீதி, சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை நடத்தினோம். ஆனால் இன்று வரை இந்துக்களுக்கு ஒரு சம நீதியும் சம வாய்ப்பும் இந்த பாரத நாட்டில் வழங்கப்படுவதில்லை. இதற்கு காரணம் இந்துக்களுடைய விழிப்புணர்ச்சி இல்லை. அரசியல் கட்சிகள் முஸ்லீமையும் கிறிஸ்தவரையும் ஒரு மதவாதியாக பார்க்கிறார்கள். ஆனால் இந்துக்களை ஒரு சோத்தாளித்த பிண்டங்களாக இலவசங்களை கொடுத்து ஓட்டுவாங்களாம் என்ற நோக்கத்தோடு அரசியல்வாதிகள் அணுகுகிறார்கள். இந்துக்களுக்கும் இந்துக்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்படுகிறது என்பது பற்றி தெரிவதில்லை. பொதுவாக பள்ளிக்கூடங்கள் துவங்குவதற்கோ பள்ளிக்கூடத்தில் விசேஷ சலுகை பெறுவதற்கோ இந்துக்களுக்கு உரிமை இல்லை. அதே போல அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ரெவன்யூ துறையில் அதிகாரிகளும் இந்துக்களுக்கு பாரபட்சமாக எல்லா விதத்திலும் செயல்படுகிறார்கள். உதாரணமாக இந்த நெடுஞ்சாலைத்துறையில் இந்த நம்ம மாயனூர் பகுதியில் வச்சிருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் மற்ற கட்சியோட ஃப்ளெக்ஸாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்து மணி சார்பாக வச்சா அதெல்லாம் எடுத்துடுறாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கடைபிடிக்கல. காவல்துறைக்கு போனால் கூட முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு தான் சலுகையை வழங்குறாங்க. அதே போல் இந்து அடிபட்டாக்க அடிபட்ட இந்தியை அரசு பண்ணி சிறுபான்மை மக்களுக்கு சமப்படுத்தும் பண்ணுறாங்க. அதே போல் இந்த கோயிலெல்லாம் அரசாங்கம் எடுத்து வச்சிருக்கிறது, மதசார்பற்ற அரசாங்கம், மதசார்பற்ற அரசாங்கம் சொல்கிறாங்க. ஆனால் கோவிலை மட்டும் அரசாங்கம் வச்சுக்கிட்டு கோவிலுடைய வருமானம் மேலாம் அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிடுது. இந்துக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடைக்கல. அதே போல் முஸ்லீமுடைய சர்ச்சையோ கிறிஸ்தவனுடைய சர்ச்சையோ முஸ்லீமுடைய மசூதியோ தொடர்றதில்லை. அவங்களுடைய அதில் வர வருமானம் அந்த மதத்துக்காக, மத வளர்ச்சிக்காக, புதிய புதிய மசூதி கட்டுவதற்காக புதிய புதிய சர்ச்சைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்து கோயிலில் வர வருமானம் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்து கோயில் பராமரிப்பில்லாமல் நிறைய கோயில் இருக்கிறது, அது கூட பயன்படுவதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்துக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாததான் அடிப்படையான காரணம். அதனால் இந்த இந்துக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இந்து மொழி மாநாடானது இந்த திருச்சி கோட்டத்துடைய மாநாடுக்குது. இதை திருச்சியை சுற்றியுள்ள 9 மாவட்டங்களிலிருந்து இந்த மாநாட்டுக்கு பெருந்திரளாக வர இருக்கிறாங்க. அதே போல் இப்போ கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலை சிலை திருட்டு பெரியவர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த சிலை திருட்டு பிடிக்கிறதுதான் பொன்மாணிக்கவேல் கடுமையாக முயற்சி பண்ணி மக்களுடைய பாராட்டை பெற்றுக்கிறார். ஆனால் அவர் வந்து கோர்ட்டுடைய உதவிதான் எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டியிருக்குது. காவல்துறையோ மற்ற அரசியல்வாதிகளோ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நிறைய அரசியல்வாதிகள் இந்த சிலை திருட்டு சம்மந்தப்பட்டுக்கிறாங்க. அதனால தான் பல அரசியல்வாதிகள் வந்து பொன்மாணிக்கு எதிராக உங்களுக்கு செயல்பட்டு கொடுக்குறாங்க, அவருக்கு எதிராக செயல்பட்டு அவர் நீக்கணும்னு பார்க்குறாங்க. காரணம் இன்றைய பேப்பரில் கூட போட்டிருக்கு சிலை திருட்டு நடந்தால் இன்றைக்கு பேப்பர்லேயும் பத்திரிகையெல்லாம் வந்திருக்குது. அப்போ இதை வந்து எப்படியாவது சிலை திருட்டை தடுக்கிறதுக்காக இந்த அரசாங்கமும் அரசியலோ துணை நிற்பதில்ல, அரசாங்கம் முயற்சி பண்ணல, அரசியல்வாதிகளுக்கு துணையாக போறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்துக்களுடைய விழிப்புணர்ச்சி இல்லாத காரணம் தான். அதனால இந்து விழிப்புணர்ச்சி மாநாட்டை நாங்கள் இந்த திட்டமிட்டு நடத்துகிறோம். எல்லா கிராமங்களும்